ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ணஹரே, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ணஹரே, ஜெய ஜெய ராம கிருஷ்ணஹரே, ஜெய ஜெய ராம கிருஷ்ணஹரே, ஜெய் ஜெய் ராம் கிருஷ்ணஹரே. கௌசல்யதனயா ராம நமோ, கௌசல்யதனயா ராம நமோ, கௌசல்யதனயா ராம நமோ, தேவகி நந்தன கிருஷ்ண நமோ, தேவகி நந்தன கிருஷ்ண நமோ, ஜெய ஜெய ராம கிருஷ்ணஹரே. ஜெய ஜெய ராம கிருஷ்ணஹரே, தசரத நந்தன ராம நமோ, தசரத நந்தன ராம வசுதேவ நந்தன கிருஷ்ண நமோ, தசரத நந்தன ராம நமோ, வசுதேவ நந்தன கிருஷ்ண நமோ, ஜெய ஜெய ராம கிருஷ்ணஹரே. ஜெய ஜெய ராம கிருஷ்ணஹரே, சீதா ரமண ஸ்ரீ ராம நமோ, சீதா ரமண ஸ்ரீ ராம நமோ, ராதா ரமண ஸ்ரீ கிருஷ்ண நமோ, ராதா ரமண ஸ்ரீ கிருஷ்ண நமோ, ஜெய ஜெய ராம கிருஷ்ணஹரே, ஜெய ஜெய ராம கிருஷ்ணஹரே. ராவண மர்த்தன ராம நமோ, ராவண மர்த்தன ராம நமோ, ராவண மர்த்தன ராம நமோ, கம்ச விமர்த்தன கிருஷ்ண நமோ, கம்ச விமர்த்தன கிருஷ்ண, கம்ச விமர்த்தன கிருஷ்ண நமோ, கம்ச விமர்த்தன கிருஷ்ண நமோ, ஜெய ஜெய ராம கிருஷ்ணஹரே, ஜெய ஜெய ராம கிருஷ்ணஹரே, ஜெய ஜெய ராம கிருஷ்ணஹரே, ஜெய ஜெய ராம கிருஷ்ணஹரே, ஜெய ஜெய ராம கிருஷ்ணஹரே. சீதா ரமண ஸ்ரீ ராம நமோ, சீதா ரமண ஸ்ரீ ராம நமோ, ராதா ரமண ஸ்ரீ கிருஷ்ண நமோ, ராதா ரமண ஸ்ரீ கிருஷ்ண நமோ, ஜெய ஜெய ராம கிருஷ்ணஹரே, ஜெய ஜெய ராம கிருஷ்ணஹரே, ஜெய ஜெய ராம கிருஷ்ணஹரே, ஜெய ஜெய ராம கிருஷ்ணஹரே.
ஸ்தாபகாய் சர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபினே அவதார வரிஷ்டாய ஸ்ரீராமகிருஷ்ணாய தே நமக. ஜனனீம் சாரதாதேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகூர்முகு. நமஸ்ரீ எதிராஜாய விவேகானந்த சூரியே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபகாரணே. சாரதாம் சாரதாம் போஜ வதனா வதனாம்புஜே சர்வதா சர்வதா ஸ்மாகம் சந்தேகம் சந்தேங்கிரியா. பக்த மகாஜனங்களே, நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான விஷயங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். மகாபாரதத்தில் போர் தொடங்கிவிட்டது. 4 நாள் போர் முடிந்து விட்டது. 2 பக்கமும் ஏராளமான படை வீரர்கள் இறந்து விட்டார்கள். முக்கியமான அரசர்களெல்லாம் இறந்து விட்டார்கள். நஷ்டத்தை வந்து சொல்லவே முடியாது. அந்த மாதிரி பெரிய நஷ்டம். துரியோதனனுடைய சகோதரர்கள் 8 பேரை பீமன் கொன்று விட்டான். இந்த மாதிரியெல்லாம் பெரிய பிரச்சனை வரும்பொழுது துரியோதனன் பீஷ்மரை பார்த்து கேட்டான், நீங்கள் ஏன் பாண்டவர்களை கொல்லவில்லை என்று. அவர் சொன்னால், நீ எப்படியோ அதுபோல்தான் அவர்கள். என்னுடைய பேரக்குழந்தைகளை கொல்லுவது என்னுடைய நியமம் அல்ல. அதனால் வேண்டுமென்றால் அவர்களுடன் இருக்கக்கூடிய அரசர்களை கொன்றொழிக்கின்றேன், அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய படைகளை கொன்றொழிக்கின்றேன். அப்பொழுது இவன் சொல்லுகின்றான், 8 பேரை கொன்று விட்டான் என்னுடைய சகோதரர்கள், 8 பேரை பீமன் கொன்று விட்டான், என்ன செய்வது என்று. அப்பொழுதுதான் அவர் சொன்னார், எத்தனை தடவை உனக்கு நான் சொல்லியிருக்கின்றேன், இந்த போர் வேண்டாம், பாண்டவர்களை அழிக்க முடியாது, அவர்கள் பக்கம் தர்மம் இருக்கின்றது, கிருஷ்ணன் இருக்கின்றது என்றெல்லாம் சொன்னேன், நீ கேட்டாயா? இப்பொழுது கூட ஒன்றும் கெட்டு போகவில்லை. நீ போரை கைவிட சொல், ஒரே ஒரு வார்த்தையில் நான் அந்த போரை நிறுத்தி விடுகின்றேன் என்று சொன்னார். அவன் யோசனைக்காக செல்வது போன்று சென்றான். அங்கே சகுனியுடன் ஆலோசனை பண்ணினான். மீண்டும் அவனுடைய புத்தியானது மாறிவிட்டது. இப்பொழுது 5ஆம் நாள் போர் நடக்கின்றது. பீஷ்மர் என்ன செய்தார் என்றால், படையை வந்து மகர வியூகத்தில் நிப்பாட்டினார். மகரம் என்றால் முதலை வடிவம். முதலை வடிவத்தில் அவர் வந்து நிப்பாட்டினார். பாண்டவர்கள் பார்த்தார்கள், அவர்களுடைய படைக்கு தளபதியாக இருக்கக்கூடியவன் திரஷ்டத்யும்னன். அவன் வந்து பார்த்தான், பருந்து வடிவத்தில் அந்த படைகளை மாற்றி அமைத்திருந்தான். இப்போ திருஷ்டத்யும்னன், அர்ஜுனன் ஆகியோர்கள் மிக சிறந்த முறையில் போரிடுகின்றார்கள். ஏராளமான கௌரவர்கள் மடிந்து விடுகின்றார்கள். பெரிய இழப்பு அங்கே ஏற்படுகின்றது. கௌரவ படையில் இருந்தவர்கள் ஏராளம் பேர் இறந்து விடுகின்றார்கள். அன்றைய தினம் போர் முடிவுற்றது. ஆனால் அன்றைய தினம் போரில் வந்து 2 பேர் மிகச்சிறந்த முறையில் எல்லாராலும் பேசப்பட்டார்கள். ஒருவன் வந்து அர்ஜுனன், மற்றொருவன் வந்து திருஷ்டத்யும்னன். 6ஆம் நாள் போர் தொடங்கியது. அந்த 6ஆம் நாள் போரில் வந்து மகர வியூகத்தில் இந்த படையை வந்து இவன் வந்து நிப்பாட்டி வச்சுருந்தான். இதே மாதிரி தான் அந்த கௌரவர்கள். இவங்க வந்து சற்று மாற்றி விட்டார்கள். பாண்டவர்கள் வந்து கிரௌஞ்ச பறவை வடிவத்தில், பறவை வடிவத்தில் படையை நிப்பாட்டி இருக்கின்றார்கள். பீமனும் திருஷ்டத்யும்னனும் மிகச்சிறந்த முறையில் அங்கே போரிடுகின்றார்கள். பீமன் ஏராளம் பேரை அழித்து கொண்டிருக்கின்றான். அவனுடன் சேர்ந்து அவனுடைய மகன் கடோர்க்கஜனும் மிகச்சிறந்த முறையில் போரிடுகின்றான். திருஷ்டத்யும்னனும் ஏராளம் வீரர்களை பலி வாங்கிவிட்டான். அர்ஜுனனும் பீஷ்மரும் மோதிக்கொள்கின்றார்கள். 2 பேரும் மிகச்சிறந்த முறையில் மோதிக்கொள்வதால் அங்கே யார் வெற்றி யார் தோல்வி என்பதை நிர்ணயிக்க முடியாமல் அன்றைய தினம் போர் வந்து முடிந்தது. அந்த போரில் ஏராளம் உறுப்புகள் இழந்து, கை கால் இழந்தவர்கள், தலையில் அடிபட்டவர்கள் போன்றவர்களெல்லாம் இரத்த காயத்துடன் படுத்திருந்தார்கள்.
போரில் ஈடுபட்டவர்களுக்கும் சரியான காயம். அப்போ இவர்களுடைய மனதை ஆறுதல் படுத்துவதற்காக திடீரென்று கிருஷ்ணன் தன்னுடைய புல்லாங்குழலிலிருந்து வேணுகானத்தை இசைக்க தொடங்கினான். இந்த வேணுகானம் கேட்டவர்கள் எல்லாருக்கும் மனதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆறுதல் அடைந்தார்கள். அவர்கள் புண்கள் குணமானது போலையும் அவங்களுடைய மனதில் இருந்த பாரங்கள் இறங்கியது போலவும் கஷ்டங்கள் நீக்கியது போலவும் ஒரு வேணுகானத்தை கேட்டவுடன் ரொம்ப ஆறுதல் அடைந்தார்கள். பாண்டவர்களும் அந்த கானத்தை கேட்டு ஆறுதல் அடைந்தார். இந்த மாதிரி அன்றைய தினம் முடிந்து விட்டது. ஏழாம் நாள் கிருஷ்ணன் வந்து இதே போல் வேணுகானத்தை இசைத்தான். எட்டாம் நாள் பார்த்திங்கன்னா பீஷ்மர் வந்து தன்னுடைய படையை வித்தியாசமான முறையில் அங்கே நிப்பாட்டியிருந்தார். அது என்ன வித்தியாசம் என்றால் ஊர்மி வடிவம். ஊர்மி என்றால் கடல் அலை வடிவத்தில் அப்படி நிப்பாட்டியிருந்தார். திரளான தூரத்திலிருந்து பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய கடல் நின்னது மாதிரி இருக்கும். அந்த வடிவத்தில் தன்னுடைய படையை நிறுத்தியிருந்தார். அந்த சமயத்தில் பார்த்தான் திரஷ்டத்யுமன் பார்த்தான் என்ன பண்ணுவது என்று சொல்லி அவன் வந்து என்ன பண்ணான்னா ஸ்ரீங்கடக வடிவத்தில் அந்த படையை மாற்றி நிறுத்தினான். தன்னுடைய படையை, அதாவது பாண்டவர்களுடைய படையை ஸ்ரீங்கடக வடிவம் என்றால் கொம்பு வடிவத்தில் படையை மாற்றுவது. பொதுவாக பார்த்திங்கன்னா கடலில் வந்து போகக்கூடிய அதாவது சின்ன படகுகளெல்லாம் பார்த்திங்கன்னா முனை வந்து கூர்மை வடிவமாக இருக்கும். அப்போ தான் அது கடலில் அலையை எதிர்த்துட்டு வந்து முன்னோக்கி செல்ல முடியும். பெரிய பெரிய கப்பல்களை பார்த்தாலும் அப்படி தான் கூர்மை. காரணம் வந்து அலையை எதிர்த்து செல்லக்கூடிய ஒரு நிலையை அங்கே வந்து உருவாக்க வேண்டும். இப்போ இவன் வந்து இந்த வடிவத்தில் செய்தான். அங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா துரியோதனன் அவன் மிகச்சிறந்த முறையில் போரிடுவதற்காக இது பண்ணான். அவன் வந்து நேரடியாக பீஷ்மரை பார்த்து சொன்னான், பீமன் ஏராளமான அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான், தயவு செய்து பீமனை கொன்று விடுங்கள், பாண்டவர்களில் எல்லாவரையும் கொல்லுவதற்காக நான் சொல்லவில்லை. அட்டகாசமாக அலறிக்கொண்டிருக்கக்கூடிய தந்தையும் மகனுமாக சேர்ந்து எத்தனையோ படை வீரர்களை அழித்து விட்டார்கள். அதாவது கடோர்கஜனும் பீமனும் சேர்ந்து பீமனை மிச்சம் வைக்காதீர்கள், முடித்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார். பீஷ்மர் சொன்னார், அன்றைக்கு நேற்றைய தினம் உனக்கு என்ன பதில் நான் சொன்னனோ அதே தான் இன்னைக்கும் சொல்லுகின்றேன். அவன் என்னுடைய பேரன், நீ எப்படியோ அதே மாதிரி தான் அவன். இங்கே நடப்பது வந்து யுத்தம் அல்ல, தர்ம யுத்தம். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையேயான யுத்தம். இதில் தர்மத்தின் வடிவாக தர்மத்திற்காக போராடக்கூடிய அவனை நான் அழிப்பது என்னுடைய கடமை அன்று. நான் சொன்னது மாதிரி வீரர்களை வேண்டுமானால் அழிக்கின்றேன், ஆனால் அவனை நான் தொடவே மாட்டேன் என்று சொன்னான். துரியோதனன் கோபத்தில் அங்கிருந்து வெளியேறினான். அந்த சமயம் பார்த்து பீமன் என்ன செய்தான் என்றால் அந்த துரியோதனனுடைய தம்பிமார்கள் நிறைய பேரை கொன்னுட்டான். மொத்தம் 24 பேரை அவன் வந்து முடித்து விட்டான். பாருங்க, ஒரே ஒருவன் எத்தனை பேரை கொன்று ஒழிக்கின்றான் என்று. ஏற்கனவே 8 பேரை கொன்னான், இன்னைக்கு ஒரு 16 பேரை கொன்றிருக்கின்றான். மொத்தமாக 24 பேரையும் அழித்தான். அந்த போரினுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் சஞ்சயன் மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய திருதராஷன் ஓ என்று கத்தி அழத் தொடங்கி அங்கே இருந்த குந்தியும் அழுது விட்டாள். வேற வழி இல்லை, ஏன்னா எல்லாரும் வந்து நிறுத்த வேணும்னா நினைக்கிறாங்க, முடியலையே. காந்தாரியும் அழுகின்றாள். ஏனென்றால் தன்னுடைய குழந்தைகளை அவன் கொன்று ஒடுக்குகின்றான். எத்தனை தடவை சொன்னாலும் துரியோதனன் கேட்கவில்லை. எத்தனையோ முறை எத்தனையோ பெரியவர்கள் சொன்னவரும் கேட்கல. ரொம்ப பெரிய இழப்பாக அன்றைய தினம் கருதப்பட்டது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 9வது நாள் போர். இந்த போரில் வந்து அதாவது வித்தியாசமான ஒரு வியூகத்தை, அதாவது சர்வதோ பத்ரா வியூகம்னு சொல்லிட்டு
எல்லா பக்கங்களிலிருந்தும் பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வியூகம். அந்த வியூகத்தை பீஷ்மர் வந்து அமைக்கின்றார். இந்த வியூகத்தில் என்ன முக்கியம் என்றால், நான்கு புறமும் சரியான பாதுகாப்பு இருக்கும். அப்போ யாருமே உள்ளே ஊடுருவ முடியாது. அப்போ ஏனைய புறங்களில் ஊடுருவார்களாக இருந்தால் அங்கேயும் திறமையான படை தலைவர்கள் இருப்பார்கள், ஊடுருவ முடியாது. இது பாண்டவர்களுக்கு சற்று சிரமமான ஒரு அமைப்பு. அப்போ ஆனாலும் வந்து என்னன்னு சொன்னால், அந்த அதற்கு தகுந்தவாறு தங்களுடைய படையை திரஷ்டத்யும்மன் மாற்றி அமைத்திருந்தான். சரியான போர் நடைபெறுகின்றது. அந்த போரில் அந்த பக்கவாட்டில் உள்ள நிற்கக்கூடிய முக்கியமான வீரர்களையெல்லாம் தகர்த்து அர்ஜுனன் உள்ளே செல்லுகின்றான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாத்யகி என்ற ஒரு வீரன், மிகப்பெரிய வீரன் மட்டுமல்ல அரசனவன், அவன் துரியோதனனுக்கு சாதகமாக போரிட வந்தவன். அவன் வந்து நிறைய பாண்டவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய வீரர்களை அழித்து கொண்டிருந்தான். இதை பார்த்தான் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் உடனடியாக ஓடி சென்று அவனிடம் மிக அதிகமாக அதிக பலத்துடன் மோதுகின்றான். எனவே அவன் பாண்டவர்கள் பக்கத்தில் உள்ள வீரர்களை விட்டுவிட்டு அஸ்வத்தாமனுடன் அன்று முழுவதுமே போரிட்டு கொண்டிருக்கின்றான். பீஷ்மர் வந்து பார்த்தார், பாண்டவர்கள் அனைவர் மீதும் யுத்தம் செய்தார். ஆனால் கொல்ல வேண்டும் என்பது அவருடைய நோக்கமல்ல. பாண்டவர்களும் அவரை விடவில்லை. தாத்தா என்றும் பார்க்காமல் அடித்து நொறுக்கி கொண்டே இருக்கின்றார். ஆனால் எந்த பாண்டவர்கள் எய்த எந்த அம்பாலும் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. யுத்தம் முடியும் தருவாயில், அன்றைய தினம் யுத்தம் முடியும் தருவாயில் கிருஷ்ணன் பார்த்தான், இனி பிரயோஜனமே இல்லை இந்த பாண்டவர்களை நம்பி. பாண்டவர்களால் இவர் பீஷ்மரை அழிக்க முடியாது, அதனால் தானே வந்து அழிக்கலாம் என்ற ஒரு கோபத்தில் தேரை விட்டு இறங்கி இரண்டாவது முறையாக சக்கராயுதத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே செல்லுகின்றார். இவருடைய சக்கராயுதம் பல மடங்கு பளிச்சென்ற ஒளியுடன் வருவதை பார்த்து பீஷ்மர் மீண்டும் வணங்கினார். கிருஷ்ணா, கோவிந்தா, உன் கையால் மரணம் அடைந்தால் எனக்கு வந்து பரமபதம் கிடைக்கும். வா, என்னை அழித்து விடு, வேறு யாராலும் என்னை அழிக்க முடியாது என்று கைகூப்பி கண்ணை மூடி வணங்கி கொண்டே நின்றார். அந்த சமயம் அர்ஜுனன் மீண்டும் ஓடி வந்து கிருஷ்ணன் இரண்டு கால்களையும் கட்டி பிடித்து விட்டார். கிருஷ்ணா, நீ வந்து கோபப்படுவதில் அர்த்தம் இல்லை. அவரை அழிப்பதற்கான உபாயத்தை தான் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, நான் என்னால் அவரை அழிக்க முடியாது கிருஷ்ணா, அது உன்னால் தான் முடியும். நீ அழித்து விடாதே, ஏனென்றால் நீ வந்து ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று சொல்லியிருக்கின்றாய். வா, இன்றைய தினம் போர் முடிய போகிறது, இன்றைய தினம் முடித்து கொள்வோம், எதுவானாலும் நம்முடைய பாசறையில் சென்று பேசிக்கொள்ளலாம் என்று கிருஷ்ணனை அழைத்து சென்று விட்டார். கிருஷ்ணன் கோபம் அடங்கியது, சக்கராயுதம் மறைந்து விட்டது. கிருஷ்ணன் அங்கே தலைமையில் அங்கே பாசறையில் சென்று எல்லாரும் பேசி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் என்ன பண்ணுவது என்பதை பற்றி ஆலோசனை நடத்தும் போது தர்மன் வந்து கிருஷ்ணனை பார்த்து கேட்கின்றான், கிருஷ்ணா, பீஷ்மரை அழித்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த நடவடிக்கைக்கு செல்ல முடியும், நீ ஒரு உபாயம் சொல்லேன்னு என்று சொன்னான். கிருஷ்ணன் சிரித்து கொண்டே, வா, நாம் இப்பொழுது பீஷ்மரிடமே செல்வோம், அவரை எப்படி அழிப்பது என்பது குறித்து அவரிடமே நாம் வந்து ஆலோசனை கேட்கலாம் என்று சொல்லி பாண்டவர்களை அழைத்து கொண்டு அங்கே சென்றார். கிருஷ்ணனை தூரத்திலிருந்து பார்த்தவுடன் பீஷ்மர் ஓடி வந்து வணங்கினார். அங்கே அவருக்கு தகுந்த ஆசனத்தில் அமர்த்தி இருந்தார். அப்பொழுது அர்ஜுனன் பீஷ்மர் காலில் விழுந்து வணங்கி, தாத்தா, உங்களுடன் நான் மிக அற்புதமாக போரை செய்தேன், ஆனால் இம்மியளவும் தங்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்பொழுது ஒரே ஒரு வேண்டுகோள், அதற்கு தாங்கள் செவிசாய்க்க வேண்டும். அதாவது எப்படி தங்களை அழிப்பது என்பதை பற்றியுள்ள உபாயத்தை
தாங்களே எனக்கு உபதேசி தரல வேண்டும் என்று பணிவுடன் கேட்டான். பாருங்க, ஒரு மனிதரிடம் போய் அவரை எப்படி கொள்வது என்ற ஆலோசனை அவரிடமிருந்தே கேட்கின்றார். வேற வழி இல்லை. யா தேவர்களாலும் தெய்வங்களாலும் மனிதர்களாலும் கூட அவரை அழிப்பது கடினம். ஆனால் அவர் வாயால் சொல்லி இருக்கின்றால் இரண்டு பேர் மட்டும்தான் என்னை வந்து தாக்க முடியும். ஒன்று கிருஷ்ணன், அவன் நினைத்தால் என்னை அழிக்க முடியும். அர்ஜுனன், அவன் நினைத்தால் என் மீது அம்புக்கணைகளை தொடுக்க முடியும். வேறு யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் அடிக்கடி சொல்லி இருக்கின்றார். இதை அவன் வந்து ஒரு தடவை துரியோதனனுடைய தம்பி துச்சாதனன் கூட பீஷ்மரிடம் ஓடி வந்து கேட்டான், ஏன் தாத்தா அர்ஜுனனையாவது தாங்கள் அழிக்க முடியுமான்னு? நிச்சயமாக முடியாது. அதாவது கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்ட பீஷ்மர் கருணை உள்ளம் கொண்டு, பாருங்கள், என்னுடைய அந்திம காலம் நெருங்கிவிட்டது. எனக்கு என்னுடைய தந்தையார் ஒரு வரம் தந்திருக்கின்றார். நானாக விரும்பி உயிரை விட்டு கொள்ளும் வரை இந்த உடம்பிலிருந்து என்னுடைய உயிரை யாரும் பறிக்க முடியாது என்ற வரத்தை என்னுடைய தந்தை சந்தனு மகாராஜா எனக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த வரம் என்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. அது ஒன்று. ரெண்டாவது, நான் கங்கையினுடைய புத்திரன். நான் மரணம் இல்லா வாழ்வு பெற்றவன், தேவர்களுக்கு சமமானவன். நானாக விரும்பி மரணத்தை ஏற்றுக்கொண்டால்தான் உண்டு. மூன்றாவது ஒரு யோசனை சொல்லுகின்றேன், கேளுங்கள். என்னுடைய முன்னோர் காலத்தில் நான் வந்து சிறு வயதில் இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை சந்தனு மகாராஜாவுக்காக நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நான் வந்து ஒரு சத்தியத்தை செய்தேன். அதற்கு பதிலாக எங்கள் வழியில் தோன்றின என்னுடைய தம்பி விசித்திர வீரியன், அவனுக்கு மனம் முடித்து வைப்பதற்கு நான் வந்து அவனுக்காக பெண் தேடி கொண்டிருந்தேன். அப்பொழுது காசி ராஜ்யத்திற்கு உள்ளால சென்று அந்த காசி மன்னனை தோற்கடித்து அங்கு ஒரு சுயம்வரம் நடந்து கொண்டிருந்தது. அந்த சுயம்வரத்தில் காசி ராஜனுடைய மூன்று பெண்கள் இருந்தார்கள், அம்பா, அம்பிகை, அம்பாலிகா. அந்த மூன்று பெண்களையும் விசித்திர வீரியனுக்காக தூக்கி கொண்டு வந்து விட்டேன். வந்து ஒரு நல்ல நாளை பார்த்து அவனுக்கு திருமணம் செய்வதற்காக ஏற்பாடு செய்திருந்தேன். அதன் மூலம் இந்த சந்ததி விளங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆனால் இங்கே வந்தவுடன் என்னை வணங்கி அம்பா சொன்னால் நான் வந்து மற்றொரு மன்னனை காதலிக்கின்றேன், அவன் பெயர் சால்வன், அவனைத்தான் நான் விரும்புகின்றேன், எனவே என்னுடைய திருமணத்தை அவனுடன் நடத்த தாங்கள் நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வேறு வழியின்றி அம்பையை நான் தக்க மரியாதைகளுடன் சால்வனிடம் அனுப்பி வைத்திருந்தேன். சால்வன் என்ன செய்தான் என்றால், நான் அனுப்பிய அம்பையை ஏற்காமல் இன்னொருவர் கவர்ந்து சென்ற பெண்ணாகிய உன்னை நான் தொடவே மாட்டேன், நான் வேறு திருமணம் செய்து கொள்கின்றேன், எனவே உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னான். அம்பை எவ்வளவோ போராடியும் அவன் கேட்கவில்லை. எனவே அந்த அம்பை பல மடங்கு கோபத்துடன் என்னுடன் வந்தாள், நான் இருக்குமிடம் வந்தாள், என்னை திருமணம் செய்ய வேண்டிக் கொண்டாள். அப்பொழுது நான் என்னுடைய விரதத்தை எல்லாம் எடுத்து சொல்லி, என்னால் ஆகாது, ஆனால் என்னுடைய தம்பி விசித்திர வீரியனுக்கு நிச்சயமாக உன்னை திருமணம் வைத்து செய்து வைக்க முயற்சிக்கிறேன் என்று சொன்னார். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், விசித்திர வீரியனும் நான் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னொரு அரசனை மனசில் நினைத்து கொள்ளக்கூடிய இவளை
நான் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? நான் இவளை திருமணம் செய்தாலும் அவள் அந்த அரசனையே நினைத்து கொண்டிருப்பாள். எனவே எனக்கு இவள் வேண்டாம் என்று அவளும் அம்பையை புறக்கணித்து விட்டாள். வேறு வழி தெரியாத அம்பை என் மீது பலவாறு கோபப்பட்டு என்னை சபித்து கொண்டு அவள் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் செய்தாள். பல ஆண்டுகாலம் அவள் செய்த தவத்தின் விளைவாக சிவபெருமான் அவளுக்கு அருளினார். அவள் பின்பு தோன்றினாள். என்னை அழிப்பதற்காக அவள் வரம் கேட்டாள். அவரும் வந்து அடுத்த பிறவியில் நீ வந்து அந்த விஷயத்தை செய்து முடிப்பாய் என்று சொல்லி அருளினார். அப்படிப்பட்டவள் இப்பொழுது துருபதன் மகளாக அவன் வந்து பிறப்பெடுத்திருக்கின்றாள். அவள் பெயர்தான் சிகண்டி. என்னை அழிப்பதற்காக பிறந்தவள் தான் அவள். அவள் வேண்டுமென்றே பேடி உருவத்தை பகவானிடம் கேட்டு பெற்றிருக்கின்றாள். ஆணும் பெண்ணும் கெட்ட ஒரு நிலை. இந்த பேடியான இந்த சிகண்டியை முன்னிறுத்தி நீ வந்து என்னுடன் போர் செய்வாயானால் என்னுடைய கருவிகள் என்னுடைய அஸ்திரங்கள் அனைத்தும் பலனற்று போய்விடும். ஏனென்றால் நான் சிவபெருமானுடைய வரத்துக்கு கட்டுப்பட்டவன். பகவான் அவனுக்கு கொடுத்த வரமானது இவள் என் முன்பு நின்றால் பலிக்காமல், அதாவது வரம் பலிக்கும் என்னுடைய சக்தி பலிக்காமல் போய்விடும். எனவே நாளைய தினமே நீ இந்த விஷயத்தை மனதில் கொண்டு அந்த பேடியான அவளை என் முன்பு நிப்பாட்டு, நிறுத்தி வை. அப்படி அந்த சிகண்டியை நீ முன்பு நிறுத்தி வைப்பாயானால் நான் வந்து அஸ்திரங்களை எல்லாம் துறந்து நிற்பேன். அந்த சமயத்தில் நீ என் மீது அஸ்திரங்களை எய்வாயாக. அந்த அஸ்திரங்கள் என்னை துளைக்கும், நான் வீழ்ச்சி அடைவேன். ஆனால் என்னுடைய உயிர் போகாது, நான் போர்க்களத்தில் விழுந்து விடுவேன் என்று சொல்லி அந்த மர்மத்தை சொல்லிக் கொடுத்தான். இதை கேட்ட அனைவரும் சந்தோஷப்பட்டனர். அவருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு மீண்டும் பாசறையை நோக்கி சென்றார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் இந்த போரானது எப்படி நடக்கின்றது என்பதை நாம் இனி வரக்கூடிய நாட்களில் சிந்திக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.